ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 337 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே ஜூகோ, கிமிமாரு, சவுண்ட் ஃபோர், சீகட்ஸு, காரின் சாம்பிள்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்பாங்களா, அதை காட்டுவாங்க. சாஸ்கே ஒருச்சுமாரோட டிஃபீட் பண்ணதுக்கப்புறமா பிரசன்ட் காபட்டோ ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறத காட்டுவாங்க. பாஸ்ட்டில் எடுத்து வச்ச சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே காபட்டோ தனக்குள்ளே செலுத்தியிருப்பான். இது பத்தில் இது இன்னும் நான் இல்லைன்னு இருப்பான் பிரசன்ட் காபட்டோ, அதனால தான் எனக்குள்ளே செலுத்திக்கிட்டேன்பான். அதனால தான் உன் பாடங்கள் எனக்கு தேவையில்லை, அதுக்கு பதிலாக எனக்கு உன் எபிலிட்டிஸும் தகவலும் தேவைப்படுது. நீ லீவ் ஷோ அப்படி மட்டும் கிடையாது, உச்சிக்கா பிளட் லைனை சேர்ந்தவன். உங்கள்கிட்ட இருக்க ஷரிங்கான் மாங்கே கியூ அவைக்க பண்ணாது. நீ பல ரகசியங்களை சுமந்துகிட்டு போறேன். உங்கள்கிட்ட நிறைய ஜுட்ஸும் அதிக பவர் இருக்கு. இட்டாச்சி, நீ யாருங்கிற நிறைய விஷயங்களை நீ வச்சிருக்க. உன்னை விட சிறந்த ரீஅனிமேஷன் எங்கிட்ட எதுவும் இல்ல. அப்புறம் என் பான்ஸ் தான் என்னுள்ள பாதி பவர்ம்பான். இட்டாச்சி எக்ஸாஜரேட் பண்ற. ரியாலிட்டி என்னன்னா நான் தோத்து போயிட்டேன்பான். இல்ல, நான் உச்சிகா பேரை உன் முன்னால கேலி செஞ்சிருந்தாலும் அந்த பேரை பத்தி நான் இன்னும் புறாமப்படுறேன்பான். இட்டாச்சி உச்சிகாங்க பேரு ஒருத்தனோட பிளட் லைன் அண்ட் கிளான் மெம்பர்ஷிப்பை குறிக்கிறது. அதை கிளைம் பண்ணிக்கலாம்னு நினைக்காது, உனக்கு அர்த்தம் இல்லாததுன்பான். காபட்டு அவனோட பாஸ்ட யோசிப்பான். ஆரம்பத்திலிருந்தே ஒன்னும் இல்லாதவனா இருந்தான்பான். காபட்டோ நோனோவை பார்த்தது, அப்புறம் அவங்க பேர் வச்சதெல்லாம் காட்டுவாங்க. என்ன பேர் வச்சுக்கிறது அர்த்தம் இல்லாததான்ட்டு காபட்டோ, இல்ல அது எனக்கு பொருந்துட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணுவான். சாஸ்கே அவனை கொள்ளாம ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுறதான்னு கேட்பான். இட்டாச்சி அவன் பேட்டில் ஃபீல்ட விளையாட்டு பொருளாக்கி இருக்கான், அதை நிறுத்த பொறுமையா இருந்தாங்கன்னு பா. ஈசனாமி ஒன்னா நீ ரெடி பண்ணலையான்ட்டு சாஸ்கே, அவன் நம்மளை தாக்க தயாராகிட்டான்பான். இட்டாச்சி அதான் செய்யறான்ட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தான் எடுக்கணும்பான். லாட ஒரு மறு தடவை என்கிட்ட சொன்னதுன்பான். சாக்கோனோட டீமன் ட்வின் ஜுட்ஸ் பண்ணுவான், ஜீரோபாவா மாறும், ஹெட் ஸ்டைல் டெரா ஷீல் பண்ணுவான். நீ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அங்க இருக்க லாஸ்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் கிடோ மாறுவோட ஸ்பைரல் வெப் பண்ணுவான். இந்த த்ரெட்ஸ் ஆஃப் டேட்ஸ் எல்லாம் கூட கட் பண்ண முடியாதுன்ட்டு சாஸ்கே அமத்தரஸ் பயன்படுத்துவான். இட்டாச்சியிருந்தான். அப்புறம் கிமி மாறுவோட அபிலிட்டியான மக்கபிரே போன் பல்ஸ் பிரேக் அண்ட் டான்ஸ் பண்ணுவான். பின்னால ஸ்பைரல் வெப் இருக்குன்ட்டு சாஸ்கே, அதை நான் பாத்துக்கிறத நீ பாத்துக்கன்பான். இன்னும் சூசனாவை பயன்படுத்த முடியும்லன்னு சாஸ்கே கேட்கவும் ஆமான்ட்டு இட்டாச்சி போவான். சாஸ்கே இன்ஃபர்னோ ஸ்டைல் ஃப்ளேம் கண்ட்ரோல் பண்ணுவான். போன்ல ஃப்ளூட் கொண்டு வந்து டாயோட ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவான். காபட்டோ டீமன் ஃப்ளூட் செயின்ஸ் ஆஃப் ஃபேண்டாசியா. இட்டாச்சி சாஸ்கே கிட்ட ஓகேவான்னு கேட்பான். ஒரு ஸ்னேக் பிடிச்ச மாதிரி இருக்கும் ரெண்டு பேர்த்தையும். கிஞ்சுட்ஸுவான்ட்டு பார்ப்பான் சாஸ்கே. காபட்டோ என்னதான் ஸ்பெஷாலிட்டியான உங்ககிட்ட சூசனோ இருந்தாலும் சவுண்ட் தடுக்க முடியும்னு எனக்கு தெரியும்ட்டு முன்னாடி அப்ரோச் ஆவான். உங்களை இப்ப நகர கிளம்ப் பண்ணிட்ட இப்ப மிச்சம் இருக்கலான்ட்டு லாட உருச்சு மாறுவை பயன்படுத்தி நான் உங்களை எனக்குள்ள எடுத்துக்க போறேன்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இசனாமி ஆக்டிவேட்டடுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காபட்டோ சாஸ்கே கிட்ட, டே இப்போ கரண்ட் ஃபார்மில் இருக்கிறத ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதாடான்னு கேட்பான். உனக்கு தான் நன்றி சொல்லியானோ. ஃபைனலா லாட உருச்சுமாரோட உடம்பை எனக்குள்ளே நான் எடுத்துக்கிட்டேன் நீ கொண்டதுக்கப்புறம். அதே தான் இதான் என்னோட ட்ரூ ஃபார்ம். ஞாபகப்படுத்திப்பாரு, நான் சொன்னேன்ல எல்லா லாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சரை லாட உருச்சுமாரு ரிசர்ச் பண்ணி சேகரித்து அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சதை எனக்குள்ளே வந்து நான் பயன்படுத்துகிறேன்னு. ஒரே ஒரு விஷயந்தான் இல்லாமல் இருந்துச்சு, அது லாட உருச்சுமாருவே தான். இப்போ பாரு அவரும் எனக்குள்ளே தான் இருக்காரு. உனக்கு நன்றி சொல்ல வார்த்தையில் சாஸ்கின்பான். இட்டாச்சி காபட்டோ நீ ஒன்றும் உருச்சுமாரு கிடையாது, நீ மதிக்கிறவங்களை இமிட்டேட் பண்ணலாம் தான், ஆனால் இந்த அளவுக்கு அவனாவே மாறக்க பார்க்க கூடாதுன்பான். காபட்டோ எல்லாருமே ஒருத்தர் அட்மயர் பண்ணி மிமிக் பண்ணி தான் வாழ்றாங்க. உன் தம்பி ஒன்னும் மிமிக் பண்ணாத போலன்பான். குனாய் ட்ரைனிங் பண்ணியிருப்பான் அட்டாச்சி பாஸ்ல. பாறைக்கு பின்னாடி இருந்ததெல்லாம் டார்கெட் பண்ணி கரெக்டாக அடிச்சிருக்கேன்ட்டு சாஸ்கே இது என்னோட டர்ன் ட்ரை பண்ணியிருப்பான், ஆனால் அப்புறம் பார்த்துக்கலான் இருப்பான். டாச்சி புது ஷூர்க்கன் ஜுட்ஸு சொல்லித்தான் கூட்டிட்டு வந்து இப்போ அப்படி பண்ணுறேன்பான். சாஸ்கே நாளைக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட்டான மிஷன் இருக்கு, அதுக்கு நான் ப்ரிப்பர் ஆகணும்னு இருப்பான். டாச்சி சாஸ்கே மோசக்காரன்ட்டு கோவப்பட்டிருப்பான். டாச்சி கூப்பிடுவான் பக்கத்தால், நெத்தியில் தட்டிட்டு சாரி கேட்டிருப்பான். இதை பாருனான்ட்டு சாஸ்கே ட்ரை பண்ணி கடைசியில் கால் தான் பரண்டிருக்கும். சாஸ்கே அவங்க அப்பா கிட்ட அகாடமி ரிப்போர்ட்ஸ் கொடுக்கும்போது கூட அப்படியே உங்க அண்ணா போலவே கிரேட் ஆயிருப்பாரு, ஆனால் சாஸ்கேக்கு தட்ஸ் மை பாயிண்ட்டு நீங்கள் பெருமைப்படணும்னு ஆசைப்பட்டேன்னு திங்க் பண்ணுவான். இட்டாச்சி அந்த மாதிரியான விஷயங்கள் ஒருத்தர் மெச்சூர் ஆகுறதுக்காக செய்யறது, அதுக்குன்னு அதை மொத்தமா எடுத்துக்கிட்டு அதை ஒன்னும் முழுங்க விட்டுறக்கூடாது. நீ செஞ்ச காரியம் போல உன் செல்ஃப் வேல்யூவை அட்டாச் பண்ணி நீ ஒன்னும் எடுத்துக்க போறது இல்ல, அது போற்றத்தக்கவோ இல்ல புகழ் மிக்கவோ இருந்தாலும் சரி, அப்புறம் நீ ஒன்னும் இல்லாம தான் இருக்கணும்பான். கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், பொய்களால தப்பான பாதைக்கு போயிடாத, தன்னந்தா புரிஞ்சுக்காதவன் மோசமா தான் தோத்து போவான்பான். காபட்டோ தோத்துருவானா இப்ப இருக்கப்படியா எப்படின்ட்டு அட்டாக் வைப்பான். இட்டாச்சி சாஸ்கேவா அவன் கண்ணை பார்க்க சொல்லுவான். ரெண்டு பேரும் தனத்தானே கெஞ்சுட்ஸ்ல போட்டுக்கிறதுல காபட்டோ போட்ட கெஞ்சுட்ஸ்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. ரெண்டு பேரும் சூசனாவை பயன்படுத்தி தடுத்துருவாங்க. காபட்டோட வலது கண்ணில் தண்ணி வரும்.
ஆயிட்டாச்சு, இப்ப நான் இசனாமிய பண்றேன், அதுக்கு அர்த்தம் நீ ஆல்ரெடி தோத்துட்டேன்பான். சாஸ்கே இது முடிஞ்சதுன்னு கேட்பான். காபுட்டோ சடனா வெளியே வந்து இட்டாச்சிய ரெண்டா வெட்டிடுவான். காபுட்டோ, உன்னை போல எல்லாம் கிடைச்ச ஜீனியஸுக்கு ஏன் வழி புரியாது, எனக்கு தேவையில்லாம் நான் யார் என்னங்கிறது தெரிஞ்சுக்கதான், யாராலும் என்ன தடுக்க முடியாதுன்பான். இட்டாச்சி சாஸ்கின்னு கூப்பிட ட்ரை பண்றப்ப சாஸ்கே பிளேட தூக்கி வீசுவான். அதை ஸ்னேக் புடிச்சிட்டு இட்டாச்சி தள்ளி விட்டுரும். காபுட்டோ கையில பிளேடு இருக்கும். ஃபைவ் ஸ்டைல் ஃபைவ் பால் ஜூட்ஸ் பண்ணுவான் சாஸ்கே. வாட்டர் ஸ்டைல் ஜெயின் வாட்டர் ஃபால் பண்ணுவான் காபுட்டோ. சாஸ்கே டிஃபிட் ஆயிருவான். தண்ணியை நெருப்பு மோதன எல்லாம் போக மாட்டமா இருக்கும். காபுட்டோ இட்டாச்சி குத்துவான். இட்டாச்சியோட இடத்துக்குன்னு ஒளி இழக்கும். காக்காயெல்லாம் பறக்கும். காபுட்டோட வலது பக்க கொம்பு வெட்டப்பட்டிருக்கும். ஒரே மூவ்ஸா, அதை கவுண்டர் பண்ண ஈஸியா இருக்குன்ட்டு காபுட்டோ, நான் ஆல்ரெடி உன்ட்ட சொல்லியிருக்கேன், என்னோட காயங்கள்லாம் சீக்கிரமாவே ஆறிடும், அதனால நான் காயப்படுத்தல அர்த்தம் இல்லாதன்பான். நான் என் கண்களை மறைச்சதுல இருந்தே உங்க இன்ஜுட்ஸ் வேலைக்காகாதுன்பான். ஜெயிக்கிறக்கான வாய்ப்பு இல்லைன்பான். இட்டாச்சி, உன்னோட விதிங்க ஆல்ரெடி என் கையில தான் இருக்கு. உச்சிகாவோட இன்னொரு ஃபர்பிடன் ஜுட்ஸுக்கு நன்றின்பான். அதுங்கும் போது ஒரு வாட்டர் டிராப் விழுகும் காபுட்டோ மேல. அதை டெஸ்ட் பண்ணி பாத்திரலாமா இட்டாச்சின்ட்டு காபுட்டோ சக்கர ஸ்கேல்பிள் பண்ணி அட்டாக் பண்ண வருவான். இட்டாச்சி தடுத்துட்டு இசனாமின்பான். பின்னால போயிட்டு சாஸ்கே என்ன விட்டு போயிடாதின்பான். என்னடா தேஜாவு போல இருக்குன்னு காபுட்டோ, போரிங்கா இருக்கு, சீக்கிரம் முடிச்சு விடுறேன் காபுட்டோ முன்னால வருவான். உன்னோட விதி வேணா என் கைகள்ல இருக்கலாம், ஆனா அதை உண்மையா முடிவெடுக்க வேண்டியது நீ தான், அதை எப்படி நீ மாத்திக்கிறேன்னு நான் சொன்ன விஷயங்களை ஞாபகப்படுத்தி பாரு கடினமான்பான். எதை பத்தி பேசணும்லாம் ஐடியா இல்லைன்ட்டு காபுட்டோ, வாத்த விளையாட்டுலாம் போதும், என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட், அதான்டா நெஜன்ட் அட்டாக் வைப்பான். இட்டாச்சி யார் தன்னைத்தானே மதிக்கிறானோ, தான் யாருங்கிறத உண்மையான விஷயத்த புரிஞ்சுக்கிறான் அதான் எல்லாத்த விட மோஸ்ட் பவர்ஃபுல்லானதுன்பான். உன்ன போல தோத்தாங்கோலாம் பேசாம இருக்கணும்னு அட்டாக் வைப்பான் காபுட்டோ. இட்டாச்சியை குத்தவும் ரோசா பறக்கும். காபுட்டோவே குழப்பமாயிருவான். இட்டாச்சி திரும்ப வலது பக்க கொம்ப வெட்டுவான். என் கொம்பு தான் எப்பவும் வெட்டப்பட்டிருக்கேன்னு நோட்டீஸ் பண்ணிட்டு என்ஜுட்ஸுவால தான் என்ன ஒன்றும் பண்ண முடியாதாச்சு, ஆனால் அது கிளியராங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். சாஸ்கே ஃபைவ் ஸ்டைல் பயன்படுத்துவான். வாட்டர் ஸ்டைலில் கவுண்டர் பண்ணுவான் காபுட்டோ. திரும்ப புகை மூட்டமாக இருக்கும். காபுட்டோ மேலே ஒன் ட்ராப் ஆஃப் வாட்டர் விழுகும். என்ன என்னடா பண்ணேன் கேட்பான் காபுட்டோ. நீ என் தோஜுட்ஸுல இருக்கின்பா இட்டாச்சி. வாய்ப்பே இல்லைன்ட்டு இட்டாச்சி சென்ஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவான். தடுத்துட்டு இது ஈஸியா மீன்பா இட்டாச்சி. பின்னால் போவோம் பிளேட் தனியாக போயிடும். இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லை, எப்படி இருந்தாலும் அதெல்லாம் மேட்டரே இல்லை, யாராலும் என்ன தடுத்து நிறுத்த முடியாதுன்ட்டு அட்டாக் பண்ண போவான் காபுட்டோ. கத்தி எடுத்து வெட்ட போவான். டாச் பண்ணிடுவேன் இட்டாச்சி. அப்போ கடைசியில் மேலே போகவும் குத்திடுவான். திரும்ப க்ரோஸா பறக்கும். திரும்ப இட்டாச்சி வலது பக்க கொம்ப வெட்டுவான். நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொன்னது போல அவன் விதி என் கைகளில் தாண்டா இருக்குன்பான் இட்டாச்சி. இட்டாச்சி உச்சிஹான்ட்டு காபுட்டோ சமக்கடுப்பாவான். இது கெஞ்சுச்சுவா இருந்தான்ட்டு காபுட்டோ ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். திரும்ப அவன் மேலே ஒன் ட்ராப் ஆஃப் வாட்டர் விழுகவும் இட்டாச்சி அட்டாக் பண்ண வராத சென்ஸ் பண்ணிட்டு தடுப்பான். இட்டாச்சி முதுகலியே பாகுபலியை கட்டப்பா குத்துற மாதிரி குத்துவான். திரும்ப க்ரோஸா பறக்கும். அதே ஸ்வாட பிடிச்சி இட்டாச்சி அந்த கொம்ப வெட்டி விட்டுருவான். பொறுமையாக சிந்திக்கலான்ட்டு இது ஒரு உச்சிஹா கெஞ்சுட்சு, அதெல்லாம் தாண்டி இட்டாச்சி கேஸ்ட் பண்ணியிருக்கான், அதனால அண்டூ பண்ணுறது கஷ்டம். ஆனால் கெஞ்சுச்சுவை அண்டு பண்றதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குன்ட்டு திங்க் பண்ணும் போது வேலைக்கே ஆகாதுன்ட்டு இட்டாச்சி நான் சொன்ன விஷயங்களை ஞாபகப்படுத்தி பாருன்பான். காபுட்டோ கண்டிப்பான்ட்டு நீங்க ரெண்டு பேரும் பயன்படுத்த அதே ட்ரிக்கை நான் காப்பி பண்றேன்பான். டாயோ வர வச்சு டீமன் ஃப்ளூட் செயின்ஸ் ஆஃப் ஃபேண்டசியா பண்ணுவான். இட்டாச்சி இளைஞமே தலையாட்டுவான். இது மூலயமா இட்டாச்சியோட கெஞ்சுட்ஸு கட்டுப்பாட்டுல இருந்து டாயோ கண்ட்ரோலுக்கு வரும்பான். திரும்பவும் அவன் ஷோல்டர்ல ஒன் ட்ராப் ஆஃப் வாட்டர் விழுகவும் பயப்பட்டு பின்னாடி போய் விழுவான். காக்காயோட ரக்கையை பார்த்தே பயப்படுவான். இட்டாச்சி அட்டாக் பண்ண வரவும் டாச் பண்ணி பின்னாடி பார்ப்பான். அப்பனா இதை நான் பண்றேன்ட்டு சேஜ் ஆட்டு இன்னொரு கணிக்கு அனிமேஷன் பண்ணுவான். காபுட்டோ ஒத்தடமும் என் கண்ட்ரோல்லன்ட்டு இப்ப தப்பிச்சு போயானு ஓடுவான். இட்டாச்சியை பார்த்துட்டு அடைச்ச என வெறுப்பேத்தாதேன்னு அட்டாக் பண்ணுவான். இட்டாச்சி பின்னால போவோம் சாஸ்கேவும் இருப்பான். இட்டாச்சி இவனால இந்த சம்சாரா அந்த லூப்ல இருந்து தப்பிக்கவே முடியாதுன்பான். இதை பார்த்த சாஸ்கே இதான் இன்னொரு ஃபர்பிடன் ஜுட்ஸுவா ஈசனாகி போல வேண்டு பார்ப்பான். காபுட்டோ மயக்கத்துல தான் இருப்பான். இப்ப பார்த்த எல்லா காட்சிகளுமே அவனோட சப்கான்சியஸ்ல நடந்தது. இந்த ஜுட்ஸு தன்னோட விதியை தீர்மானிக்கணுமா இட்டாச்சி, இதான் ஈசனாமின்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஈசன் ஆகியன் ஈசனாமிங்கிற எபிசோட தான் நட்டு சுப்புடன் அடுத்து பார்க்க போறீங்கன்னா சாஸ்கே.